ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி தமிழா. நம்ம இன்னைக்கு குட்டி தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோலா தங்க சுரங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா கேஜிஎஃப் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கேஜிஎஃப் மூவியை பத்தி. இப்போ கேஜிஎஃப் பார்ட் 2 கூட வரப்போகுது. ஓகே, அந்த மூவி எடுத்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ் கோலா தங்க சுரங்கத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம். அதோட வரலாறை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம குட்டி தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவிலே ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும், ரொம்பவே அதிகமான வளங்கள்லாம் இருக்குது. அந்த வளங்களை, அதாவது ஆட்சி முறைகள் மாற மாற காலப்போக்கில் அந்த வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அற்புதமான வளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோலா தங்க சுரங்கத்தை பற்றி தான் சொல்லணும். உலகத்தில் இப்பையும் சரி எதிர்காலங்கள்லேயும் சரி மதிப்பு குறையாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது தங்கத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த தங்கம் வந்து ஆதி காலத்தில் இருந்து, அதாவது சேர சோழ பாண்டிய காலத்திலேருந்து இப்போ 2000 வரைக்குமே இந்த கோலார் தங்க சுரங்கத்தில் வந்து தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாவே இங்கே வந்து அதிகப்படியான மண் திட்டுக்கள் வந்து இந்த பார்க்கலாம். அந்த மண் திட்டுக்கள் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சுரங்கங்கள் தோன்றாங்க இல்லையா, அந்த சுரங்கங்கள் தோண்ட தோண்ட உள்ளே இருக்க தங்கத்தை எடுத்து மீதி இருக்க மண்ணை வந்து மேலே வந்து போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இவ்வளோ பெரிய திட்டுக்களாக வந்திருக்கு. அப்போன்னா மண் திட்டுக்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து தங்கத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த கேஜிஎஃபோட பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 40 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கேஜிஎஃப் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் அதிக அளவில் தங்கங்களை வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த பிளேஸை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து கேஜிஎஃப் பார்ட் 1 வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கேஜிஎஃப் பார்ட் 2க்கான பாதி படத்துக்கான ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கேஜிஎஃப் பார்ட் 2க்கான ஷூட்டிங் வந்து எடுக்கப்படலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதனால் வந்து இங்கே எடுக்கிறதுனால பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டதுனால இங்கே வந்து பார்ட் 2 வந்து பாதி படம் வந்து எடுக்கப்படலை, வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து தங்கம் வந்து எப்போ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா 2000 தான் இங்கே வந்து தங்கம் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து அதிக அளவு ப்ராஃபிட் வரல அப்படின்றதுனால வந்து இங்கே வந்து தங்கம் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இங்கே தங்கம் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தங்கம் விளைந்த பூமி அப்படின்னா இது வந்து கேஜிஎஃப் மட்டும்தான் சொல்லணும். இன்னொரு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஜிஎஃப்ல வேலை செஞ்சாங்க இல்லையா தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களில் 100%-80% தொழிலாளர்கள் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஜிஎஃப் வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்த அரசியல் மாற்றங்களால தான் கேஜிஎஃப் வந்து கர்நாடகாவோடது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த கேஜிஎஃப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த கேஜிஎஃப் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கேஜிஎஃப் 1860களில், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில், ஜான் டீலர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் தான் இங்கே வந்து அதிகப்படியான தங்கங்களை வெட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவரை பற்றியும், இவர் இங்கிருந்து எடுக்கப்பட்ட தங்கங்களை பற்றியும் அதிகப்படியான புத்தகங்களும் வெளிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இப்போ வரைக்கும், அதாவது 2000 வரைக்கும் எவ்வளவு தங்கங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடவே முடியாத அளவுக்கு தங்கங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. நம்ம இந்தியாவுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா இந்த கேஜிஎஃப் தான் சொல்லணும். இங்கிருந்து எடுக்கப்பட்ட தங்கங்களை உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின எல்லா தங்கமும் இந்த கேஜிஎஃப்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பழங்காலத்துல, அதாவது மன்னர் ஆட்சி காலங்கள்ல, இந்த கேஜிஎஃப் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் போர் புரிஞ்சாங்க அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த கேஜிஎஃப்ல நம்ம தமிழர்களோட பங்கு, உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த
கர்நாடகா பெங்களூர் சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கேஜிஎஃப் கோலார் தங்க சுரங்கத்தை வந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த கேஜிஎஃப் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இங்கே நிறையா மணல் திட்டுகளும் சுரங்கங்களையும் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தங்க தொழிற்சாலை, அங்கே இருக்க தங்க தொழிற்சாலைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோலார் தங்க சுரங்கம் வந்து ஒரு லேண்ட் மாதிரி சும்மா ஒரு பரப்பளவில் அப்படியே தான் இருக்கும். இதுக்கான என்ட்ரி டிக்கெட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஜிஎஃப் பற்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதிகப்படியான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம குட்டி தமிழா சேனலில் பதிவேற்று செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.